உன் கூட இருந்து துன்பப்படுத்தினவர்கள், உன் கூட இருந்து உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் கூட இருந்து உன்னை உருவ குத்தினவர்கள், உன் கூட இருந்தே உனக்கு துரோகம் பண்ணினவர்கள் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக வரப்போகிறது. அவர்கள் தூரத்திலிருந்து உன்னுடைய உயர்வை காண போகிறார்கள். ஒருவேளை கூட இருந்த காரியங்கள் உங்களை துன்பப்படுத்தி இருக்கிறதா, கூட இருந்த நீங்கள் மனிதர்கள் மூலமா நீங்க காயப்பட்டிருக்கிறீர்களா, நிச்சயமா ஒரு நாள் வரும், நிச்சயமா கர்த்தருடைய மகிமை உங்க மேல வெளிப்படும், உங்களுடைய உயர்வை அவர்கள் தூரத்திலிருந்து காணக்கூடிய காலங்கள் வருகிறது. மனுஷர் நமக்கு விரோதமா எழுமின போது கர்த்தர் நம் பக்கத்தில் இறவிட்டார். எந்த மனிதன் பக்கத்திலிருந்து நம்மை காயப்படுத்தினானோ அதே இடத்துல இனி கர்த்தர் நம் பக்கத்திலிருந்து நம்மை மேன்மையாக வைக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதுவரைக்கும் நம்ம யோசிச்சோம், இவன் இருக்கான், அவன் இருக்கான், இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க. ஆனா அந்த காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இனி உன் பக்கத்துல கர்த்தரே இருந்து உனக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன் கூட கர்த்தரே இருந்து உனக்காக யுத்தங்களை செய்ய போகிறார். உன் கூட கர்த்தரே இருந்து உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். நிற்கிறோம் என்றால் அதற்கு காரணம் கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை யுத்தங்களை உனக்கு உரமா பண்ணாங்க, உன்னை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க, நீ இருக்கிற வேலையில, நீ இருக்கிற இடத்துல உன்னை தள்ளணும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நல்ல கவனிங்க, ஆண்டவர் உன்னை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறார், உன்னை உட்கார பண்ணி இருக்கிறார். எந்த இடத்துல உன்னை தள்ளணும்னு நினைத்தார்களோ அதே இடத்துல உன்னை நிற்க பண்ணி இருக்கிறார்னா மனுஷன் உன் கூட இருந்ததுனால அல்ல, மனுஷன் உன்னை விட்டு விலகி போனான், ஆனா கர்த்தர் உன் கூட இருந்ததுனால், மனுஷன் உன்னை விட்டு விலகி தூரமாய் போனான், ஆனா கர்த்தர் உன் கூட இருந்ததுனால. வேதம் சொல்லுகிறபடியே அவர்கள் கோபம் நம்மை எரிகையில் நம்மை உயிரோட விழுங்கி இருப்பார்கள். உன்னை உயிரோட விழுங்கி இருப்பாங்களாம், ஆனா கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்ததுனால இன்னைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாய் வச்சிருக்கிறார், இன்னைக்கும் கர்த்தர் மேன்மையாய் வச்சிருக்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், உன் கூட இருந்து உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் கூட இருந்து உன்னை உருவ குத்தினவர்கள், உன் கூட இருந்து உன்னை துன்பப்படுத்தினவர்கள், உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் எல்லாரும் பார்க்கும் பொழுது உன் பக்கத்திலிருந்து உனக்கு துரோகம் பண்ணினார்கள், ஆனா ஒரு நாள் வரப்போகிறது அவர்கள் எல்லாரும் தூரமாய் நின்று உன் உயர்வை காண்பார்கள். காரணம் என்னன்னா கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் விசுவாசம் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கிற போது ஒரு ஜீவனோடு நீங்க அறிக்கை பண்ணி பாருங்க, கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறார். ஒண்ணு தெரியுமா, அவர்கள் கோபம் நம்மையில் எரிகையில் நீ வேற இடத்துல, வேற மனுஷன் உன் இடத்துல இருந்தா இன்னைக்கு உன்னால் நின்றுக்க முடியாது. வேற ஒருத்தன் உன் பொசிஷன்ல இருந்திருந்தானா அவன் இன்னைக்கு மண்ணோடு மண்ணாய் போயிருந்திருப்பான். ஆனா கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால்தான் இன்னைக்கு நான் உயிரோடும் ஜீவனோடும், எந்த மனுஷன் இருக்க கூடாது அழிஞ்சு போவான் நினைச்சானோ அதே மனுஷனுக்கு முன்பதாய் கர்த்தர் உன்னை மகிமையா நிறுத்தி இருக்கிறாரே. அதற்கு காரணம் என்ன? கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க, என் தேவன், என் ஆண்டவர், என் தகப்பன் ஒரு நாளும் மனுஷனுடைய, அதாவது சத்துருக்களுடைய, உன்னை விரோதிக்கிறவர்களுடைய, உன்னை உன்னுடைய ஆத்துமா மேல வெறிச்சலா இருக்கிறவர்களுடைய, வெறுப்பா இருக்கிறவர்களுடைய பற்களுக்கு உன்னை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். கைகளை தட்டுங்க, நீ நினைக்கிற உன் பிரச்சனை உன விழுங்கிரும் நினைக்கிற, உன் உபத்திரம் உன்னை விழுங்கி போட்டு நினைக்கிற, உன் உபத்திரம் உன்னை விழுங்கி போடாது, உன்னுடைய கஷ்டம் உன்னை விழுங்கி போட்டுறாது, உன் துன்பம் உன்னை விழுங்கி போட்டுறாது. ஆண்டவர் அதுல இருந்து உன்னை ஒப்புக்கூடாத அவனுடைய பற்கள், அவனுடைய பற்களுக்கு உன்னை ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் போகிற பாதை நெருக்கங்கள், கண்ணீர், வேதனை, அவமானம், வெட்கம் எதுவும் என்னை ஒடுக்க வச்சிட முடியாது, ஆண்டவர் என்ன ஒப்பு கொடுக்கல. எத்தனை பேர் நம்புறீங்க, கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காரணம் என்னன்னா கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறார். உன்னை சுற்றி ஒரு கூட்டம் கூடி இருக்குது பார், உன்னை அழிக்கணும் காத்து கொண்டு இருக்கிறான் பார், எப்ப இவன் மாற்றுவான் சொல்லி குற்றம் சுமத்துறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறான் பார். அவனுடைய வாய்க்கு, அவனுடைய பற்களுக்கு உன்னை ஒரு நாள் ஒப்பு கொடுக்க மாட்டார். கைகளை தட்டி சொல்லுங்க, என்னை ஒரு நாளும் அவனுடைய வாய்க்கு இரையாக ஒப்பு கொடாது இருக்கிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு
கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். எனக்கு விரோதமான எல்லா கண்ணிகளையும் எனக்கு விரோதமான எல்லா சூழ்ச்சிகளையும் எனக்கு விரோதமாய் சத்துரு வைத்த என் வேலையில என் ஊழியத்தின் பாதையில என்னுடைய சொந்தக்காரர்கள் மத்தியில என் நண்பர்கள் மத்தியில என் கூடவே இருந்து எனக்கு கண்ணி வைத்த என்னுடைய சூழ்ச்சி எனக்கு விரோதமாய் பண்ணின எல்லா கண்ணிகளையும் சூழ்ச்சிகளையும் எல்லா பிதிலி சுனிய வல்லமைகளையும் மந்திர சக்திகளையும் என் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி அந்த கண்ணிகள் தெரிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால். அந்த கண்ணி தெரித்தது என்று வேதம் சொல்லுகிறது. உன் குடும்பத்துக்கு உரமா எழுமின அந்த கண்ணியை கத்த தெரிக்க பண்ணுகிறா. உன் ஊழியத்துக்கு உரமா எழுமின கண்ணியை கத்த தெரிக்க பண்ணுகிறா. உனக்கு உரம பெரிய பிளான் சத்துரு போட்டு கொண்டிருக்கலாம், போடட்டும். ஆமே, ஒரு உனக்கே மறைவாக உனக்கு ஒரு கண்ணியை வச்சுட்டு இருக்கலாம். உன்னை விழ பண்றதுக்கு பல காரியங்களை அவன் யோசிக்கலாம், சிந்திக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஆனா கர்த்த நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது எந்த கண்ணிகளிலும் நீ அகப்பட மாட்டாய். அந்த கண்ணிகள் பேலன் இழந்து அந்த கண்ணிகள் ஒன்றுமில்லாமல் தெரித்து போகிறது. யோசிக்கலாம், திட்டமிடலாம், கூட்டத்தை கூட்டலாம், அவ்வளவுதான் முடியுமே தவிர உன்னை மேற்கொள்வதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. அவர் உன்னை அழைத்தார், அவர் உன்னை தெரிந்து கொண்டார், அவர் உன்னை அபிஷேகித்தார், அவரே உன்னை இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேலும் அவர் தான் உன்னை நடத்துவார். உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய சகலமும் அவர் கரத்தில் இருக்கிறது. எந்த மனுஷன் கையிலும் உன்னை கொடுக்கிறவர் அல்ல. என்னுடைய சகாயம் என் கர்த்தரத்தில் இருக்கிறது, மனுஷனிடத்தில் அல்ல, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளிடத்தில் அல்ல, இப்ப கடந்து போற மாதிரி இப்படிப்பட்ட நெருக்கத்தில் அல்ல, என் சகாயம் கர்த்தரத்தில் இருக்கிறது.